என்ன மிஸ்டர் பீட்டர் பால் இவ்வளோ ஓவர் நைட்ல வந்து ஒரு மோஸ்ட் பர்சன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் எப்படி வந்தீங்க நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா நான் படம் பண்ணி இதெல்லாம் எதிர்பார்த்தேன் நான் படம் பண்ணி முடிஞ்ச பிறகு இதெல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒன்றை எதிர்பார்க்கல இதே ஆஃபீஸில் தான் நான் உங்களை சந்தித்தேன் கதை கேட்கறதுக்காக நானும் பசங்களும் வந்தோம் அன்னைக்கு அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங்க்கு உங்கள் கூட உட்காருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உங்களை இன்ட்ரவியூ எடுக்கிற நிலைமைக்கு நான் வருவேன் சத்தியமாக நான் நினைக்கல சரி ஓகே உங்களுக்கு ஒரு கொஷன் இருக்குது இவ்வளோ பெரிய நாட்டு பிரச்சனையாக போயிட்டுருக்கு உலகத்தில் எல்லோரும் கொரோனா மறந்துட்டாங்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் மறந்துட்டாங்க சாத்தாங்குளம் பிரச்சனையை விட ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா வனிதா பீட்டர் பால் மேரேஜ் இதுதான் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாரும் இதில் போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வார் போயிட்டு இருக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி கவலை இல்லாத மாதிரி யாருக்கும் பதில் சொல்லாமல் நீங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ இட் பிகேம் அ சென்சேஷனல் இஷ்யூ ஓகேயா ஸோ மக்கள் ரொம்ப பீதியில் இருக்காங்க பீட்டர் பாலிங்கே அவரை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தாவதுக்கு எதிர்கட்சியிலேருந்து உங்களோட ஒய்ஃப் அவங்க முதல்ல பக்கம் நான் பூட்டி வச்சுருக்கேன் வேற சொல்கிறாங்க பூட்டி தானே வச்சிருக்கேன் உன்னோட இதயத்தில் வந்து இன்னும் பூட்டி தானே வச்சுருக்கேன் அதுதான் உண்மை மற்றபடி வேற எதுலேயே நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே As usual my day as usual. அந்த புட்டுனத தாங்க சொல்றாங்களா? அத தான் இருக்குளோ. கண்டிப்பா. அதுக்கு தான் லாக் அண்ட் கீல வந்து ரிங் வாங்கணும் கண்டிப்பா. சரி அப்ப அவரை புட்டி தான் வச்சிருக்க. ஓகே. அது சட்ட ரீதியா ராங் கிடையாது. ஓகே. சோ பேசிக்லி நீங்க யார் இன் நீ தான் வந்து பூட்டி வச்சிருக்க. ஓகேவா? தி மாதிரி புட்டி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நடந்து இருக்க ஓகே. இப்போது பேசிக்காக நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான ஒரு விஷயந்தான் நீங்கள் எனக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் லீகலாக வந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறேன் அதுக்கு இடையில வந்து நான் பேச விருப்பம் இல்லை சில விஷயங்கள் உடைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் உங்களால் நான் இப்போ ரொம்ப நிர்பந்தனைக்கு ஆளாயிட்டேன் எல்லோரும் ரொம்ப கேள்விகள் கேட்குறாங்க ரெண்டாவது வம்பு கெளுக்கிறாங்க உங்களை நீங்களே நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஆண்ப ஆம்பளையா நீங்கள் தகாத வார்த்தைகள்லாம் உங்களை யூஸ் பண்ணி ஏன் நீங்கள் பேசலை அப்படின்றாங்க ஸோ நான் என்ன நினச்சேன்னா யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது நானும் உங்களை வந்து அங்கே நிறுத்த விரும்பலை ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ பட் ஒரு சில கேள்விகள் எனக்கும் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்வீங்களா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அத்தனை குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க கையெல்லாம் பிடிக்கும்

எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க உங்கள் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் என்ன அதை பற்றி சொல்ல முடியுமா பூர்வீகம் அப்படின்னா நான் பேசிக்காக காரக்குடிக்காரன் அப்புறமா அம்மா அப்பெல்லாம் இங்கே வந்த பிறகு பிறந்ததெல்லாம் சென்னை தான் படித்தது சென்னை தான் ஸோ நானே தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் ஸோ விஜுவல் எஃபெக்ட்ஸ் முடிச்சுட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் விஜுவல் எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் வைக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு லக்கிலி நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து பிரசாத்தோட அப்போ வந்து பிரசாத் வீடியோ டிஜிட்டல் இருந்தது இஎஃப்எக்ஸ் அப்போ இஎஃஎஃபெக்ட்ஸ் கிடையாது அதாவது வந்து பிரசாத் வீடியோ டிஜிட்டல் பிரசாத் ஸ்டுடியோஸ் ஸோ அப்படியே அங்கே தான் நான் படித்தேன் படித்து முடிக்கும் போது வந்து அப்படியே நான் பிஃபோர் ஐ எம் ஃபினிஷிங் மை எஜுகேஷன் நான் அப்படியே எனக்கு நான் ஐ பிகம் தி விஷுவல் எஃபெக்ட்ஸ் நான் ஆர்டிஸ்ட் நான் பேசிக்காக ஜூனியராக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஐ டிட் எவ்ரி திங் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ் தெலுங்கு ஆல் சவுத் இண்டியன் ப்ளஸ் நார்த் இண்டியன் இந்தியன் ஃபிலிம்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பண்ணியிருப்பேன் இண்டஸ்ட்ரியில் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ என்னோடய ஒர்க் என்னன்ட்டு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்ராடில் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ டேரக்ஷன் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸோ எவ்ரி திங் ஐ பிளான் ஃபார் த டேரக்ஷன் ஸோ நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையுமே பண்ணது ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டேஜில் தான் வந்து

நியூ மோட்டல் நிறைய படங்கள் இருக்குது அப்புறமா நைட் சாம்லானோட வந்து ஆஃப்டர்ஸோட சீக்வன்ஸு அப்புறமா ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் வார்னர் பிரதர்ஸ்க்கு பண்ணத வேர் த வைல்ட் திங்ஸ் ஆர் இதெல்லாம் நிறைய படங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் என்னோட கெரியர் ஸோ பிகாண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்துக்கிட்டே போனால் வந்து இ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஐ இமேஜின்றது தெரியும் ஸோ மாதிரி நான் ரீச் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ கூட அட் ப்ரெசெண்ட் வந்து நான் ஜெயசூர்யாவுக்கு பொம்மை இருக்கேன் அதுக்கப்புறமா மில்லிருன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் அஞ்சு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இது விஜுவல் எஃபெக்ட் சைடில் டேரக்ஷன் சைடு இன்னும் ஸோ வி ஆர் பிளானிங் ஃபார் த பிகெஸ்ட் பட்ஜெட்டட் பாலிவுட் மூவி அதை பண்ணிட்டுருக்கோம் அப்போ தான் நம்ம மீட் பண்ணோம் அதோட ஸ்க்ரீன் பிளே தான் சொன்னேன் நான் ஹலோ ஹலோ நீங்கள் வந்து நடுவில் ஒரு ஏழு வருஷத்தை மிஸ் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட் மோர் தன் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஸ்டோரி மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே உங்களோட பேக்ரவுண்ட் இதுதான் ஸோ உங்களுக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஏ இருக்காங்க ஸோ மை மதர் ஆல்சோ லோன்லி மதர் தான் அவங்க லோன்லி மதர்னா சிங்கிள் மர் சிங்கிள் மதர் அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க எனக்கு நாலு வயசு இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா எங்களை வளர்த்தது எல்லாமே அம்மா தான் ஸோ அப்பாவுக்கு வந்து முதல் மனைவிக்கு போகிறாங்க ரெண்டு பேர் எங்கள் பெரியன்னு எங்கள் அக்கா அதுக்கடுத்தது எங்கள் அம்மா ஸோ எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாங்கள் மூணு பேர் நான் உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரெண்டு பொண்டாட்டி கண்டினியூ ஓகே ஸோ எங்கள் அண்ணன் எனக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஸோ தே ஆர் சட்டன் அண்ணன் வந்து ஒரு பெரிய ஹீலர் அவர் ஸோ இஸ் டூயிங் இஸ் கிரேட் அக்கா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ ஐ மீன் டு சினிமா ஸோ எங்கள் எனக்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் எங்கள் ஃபேமிலி கிடையாது ஸோ எவ்ரி திங் ஐ கேம் இன் டு சினிமா அண்ட் ஐ டிட் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் மை ஓன் சரி ஓகே ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும் எலிசபெத் ஹெலனை எப்படி மீட் பண்ணுங்கள் எப்படி கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு இட் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச் மேரேஜ் பிகாஸ் அவங்க வந்து எங்கள் அண்ணியோட கசின் சிஸ்டரு ஸோ எங்கள் அண்ணன் மேட் அண்டு அதுக்கப்புறமா வந்து ட்ராவல் எல்லாமே போகும்போது ஸோ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஸோ நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ முறைப்படி கிறிஸ்டியன் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது லைஃப் என்டான் ஃபஸ்ட் இயர் என் பையன் பிறந்துட்டாப்பில் ஜான் எட்வர்ட் பிறந்தாப்பில் தென் அதுக்கப்புறமா லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் வரையும் டூ தௌசண்டில் மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன் எல்லாமே வந்து கோயிங் ஃபைன் அவங்க வந்து எது கடத்தாலும் காலையில் காஃபி குடிச்சிட்டாருமான்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது அப்புறமா இதை சொல்கிற ஒரு காமெடி ஒரு வடிவத்து சந்தான காமெடி மாதிரி எது பண்ணாலும் வந்து அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னு தர் இஸ் சம்திங் கால் லைஃப் ஓகே ஸோ எத்தனை நாள் அதே மாதிரி அவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங் கிடையாது எங்கள் அம்மாவுக்குமே வந்து சில விருப்புகள் வெறுப்புகள்லாம் இருந்தது ஸோ எங்கள் சைடில் வந்து ஷி வாண்ட்ஸ் டு டேக் அவே மீ ஃப்ரம் மை ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் இருந்தது ஷி ஸ்டார்டட் டு தமிழ் அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்மிச்சாங்க நாட் ஒன்லி ஹெலன் ஸோ என்டையர் ஃபேமிலி ஸ்டார்டட் டு டாமினேட் மேலே வந்து வாட் எவர் நான் நான் சம்பாதிக்கிற நல்லாவே சம்பாரித்தேன் சம்பாரித்தேன் ஸோ எல்லாமே வந்து கணக்கு வணக்கு நான் பார்க்க மாட்டேன் இன்னோ அபவுட் மீ ஸோ அதுமாதிரி பேஷண்ட்னால் அவ்வளோ பொறுமையான ஆள் எனக்கு கோவன்றது ஒன்று வராது இந்நோ தட் அதே மாதிரி வந்து இன்னொரு காம்பினேஷன் அப்போல்லாம் வந்து இந்த சரக்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அப்போல்லாம் எனக்கு சத்தியமாயிருக்கு எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது வேணும் ஐ மேரீட் ஐ வாஸ் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காத ஒரு விஷயந்தான் ஸோ அப்படி இருந்தது ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ்லருந்து இட் ஸ்டார்டட் டு தட் டார்க் க்ளவ்ஸ் அந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சு டாமினேஷன் அப்படின்னு நிறைய பர்சனலாக அதாவது எப்படி சொல்லணுன்னா சாயந்தரம் ஒர்க்கை முடிச்சுட்டு போனால் வீட்டில் ஒரு நாலு பேர் உட்காந்து பஞ்சாயத்துன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன் இது ஏன் வீடுரா எதுக்கடா என் வீட்டில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் உங்கள் வீடுன்னு ஒன்று இருக்காங்க போங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ஐ கெப்ட் லைக் குவீன் அது வந்து யாராலுமே மறுக்க முடியாது அவ் என்ன என்னை பற்றி தெரியும் நான் அவ்வளோ தூரம் லவ் பண்ணுற ஒரு ஆள் என் எனக்கு தேவை அது மட்டும்தான் பிகாஸ் ஒரு கிரியேட்டருக்கு என்ன வேணும் ஃப்ரீடமும் நான் இப்போ நான் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம் ஒரு கதையை பற்றி பேசுகிறோன்னா நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் நீ அடுத்த நிமிஷம் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன் சூப்பர்வனி அப்படி எனக்கு அதுதான் வேணும் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு தோசையை தின்னுட்டு தூங்குறதுக்காக நான் வீட்டுக்கு போகிறேன் அது வீடை லாஜா உட்காந்து பேசணும் அந்த மாதிரி நான் பேசினதே கிடையாது ஓகேவா ஸோ விசால் மையம் இல்லாமல் இல்லாமல் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறமா பண்ணுற தப்பு தான் அதாவது அவங்க இப்போ கேது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பையன் பிறந்துட்டான் அவனை பார்க்க வேண்டாமா ஸோ அப்போல்லாம் நான் எல்லாமே முக்கியம்தான் ஓகேவா ஸோ இதுவும் ரீசன் தான் நான் சொல்ல வர்றது எல்லாமே இது தான் இதெல்லாம் தான் ரீசனாக இருந்துச்சு ஸோ இட் ஸ்டார்ட் டு க்ரோ பில்டப்பாக லேயர் லேயரா லேயர் லேயராக ஒரு நாளைக்கு ஒன்று இருந்தது பத்தாயிட்டே போயிடுச்சு இதனால் வந்து என்னால் டோட்டலாக ஒர்க் சைடும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஸோ டோட்டலாக நான் என்ன பண்ணிட்டேன் சரி நம்ப ஓனர் நான் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ ஓனர் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒன் ஸ்டுடியோ ஸோ நல்ல பிரமாண்டமாக வச்சுருந்தோம் நிறைய படம் பண்ண நூற்றி படம் ஒரு வருஷத்தில் யாராலும் பண்ண முடியாது ஸோ வி டிட் அ கிரேட் கிரேட் ஜாப் என்னோடய என்டையர் டீமும் அப்படி உழைச்சது பண்ணோம் போது வந்து அப்போ வந்து நான் என்னென்னா ஒரு ஒரு நம்ம சினிமாக்காரங்க சினிமா போ என்னை பற்றி எந்த இண்டஸ்ட்ரி யார் கேட்டாலும் தெரியும் நான் செட்டிலே என் வேலை உண்டு நான் உண்டு தான் இருப்பேன் யாருக்கிட்டே சிரிச்சு கூட நான் பேச மாட்டேன் என் ஒர்க்கு நான் இன்ஃபேக்ட் நம்ம பேசிக்கிட்டு ஒரே விஷயம் ஒரே சாங்கில் வந்து நான் நான் வந்து விஷ்ணவிக் சூப்பரைஸராக அந்த சாங் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சாங்குக்கு நீ வந்திருக்கேன் ஆனால் நான் உன்னை பார்த்ததே இல்லை ஆமாம் சோ நம்ம தான் பேசிக்கிட்டோம் அது நீ இந்தியா நீ இருந்தியான்னு போது அப்போ அந்த மாஸ்டர் வந்து பண்ண சாங் இவர் என்னது நம்ம இங்க என்ன சொல்லு கணேஷ் அண்ணா வந்து அண்ணா கூப்பிட்டனால நான் வந்திருந்தேன் செட்டுக்கு ஃபுல்லாக சந்தானம் அந்த பாட்டு நான் தான் பண்ணேன் அந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோ அந்த பாட்டு பண்ணும்போது நான் சத்தியமா பார்க்கல ஃபிக்ஸ் டேரக்டர் நீ யாரையுமே அங்க பார்க்கல அண்ணா நான் அந்த பாட் ஃபுல்லாகப்பேன் நாங்கள் இருந்திருக்கோம் ஃபுல்லாக ஆர்டி ராஷ்யார் கூட எல்லாருமே உட்காந்து அந்த சாங்கை முடிச்சு அது கேம் அவுட் வெரி நைஸ் ஸோ இப்படி தான் நான் செட்டில் இருப்பேன் ஸோ என்ன பூம்பெருக்குன்னு சொல்கிறது எனக்கு இடையே சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஸோ இப்படி இருக்கனால இது ஏன் அப்படி வருதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டவுட் ஒரு ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஸோ நீ அவங்ககிட்ட பேசினே இவங்ககிட்ட பேசினியா இப்போ நைட் நம்ம சினிமாக்காரங்க நைட் ரெண்டு மணி கூட கால் வரும் கண்டிப்பாக ஆனால் இது நாளைக்கு காலையில் நீ ஏழு மணிக்கு நீ செட்டில் இருக்கணும்னான்ட்டு நமக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுவான் அப்டேட் பண்ணுவான் நமக்கு பேசுகிறவங்க எல்லாருமே அப்படி தான் வரும் ரெண்டு மணிக்கு சிம்மகாரம் ஸ்பெஷலி ஐ திங்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் நைட்டில் தான் ஒர்க்கே நடக்கும் தான் தட் இண்டஸ்ட்ரி இஎஃப்எக்ஸில் இருக்கும்போது நான் ப்ரைம் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு ஒரு கிரியேட்டருக்கு வந்து நீ சீரியஸாக சொல்கிற ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் எல்லா தாட்ஸும் வந்து எழுத ஆரம்பிப்போம் மேம் ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கும் போது நைட்டெல்லாம் வந்து ஃபோன் வருது அது வருது இது வரட்டு ஒன் டைம் வந்து ஒரு ஃபோனை ஒரு ஐஃபோன் தூக்கி நடு ரோட்டில் உடச்சு அதெல்லாம் பெரிய ட்ராமாலாம் போட்டு ஸோ இது எவ்ரி திங் வாஸ் அப்டேட்டிங் ஸோ இது ஜாஸ்தி ஆகிட்டே போக போக கடைசியாக மொத்த ஃபேமிலி வந்து வீட்டில் உட்காந்து ரெண்டு பேருக்கு ஷோர் போடலாம் ஊருக்காக ஸ்டோர் போட முடியாது முடியாது ஸோ அது அது வந்து எவ்ரி திங் வந்து சந்தேகமாக பார்க்குறது சந்தேகமாக பேசுறதுன்னும் போது இட்ஸ் பெரிய கேப் போயிட்டே இருந்தது ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது வந்து ஸ்டுடியோவில் என்ன பெரிய நிறைய இன்வெஸ்ட் பண்ணி

எனக்கு ஆறுதலும் எனக்கு சப்போர்ட்டிவாக யார் இருப்பா பேசிக்காக ஒய்ஃப்னு தான் வேறு யாருமே நம்ப முடியாதுமா ஸோ அப்படி வந்து அந்த டைமில் காசு தான் வேணும் அப்படின்னா என்னோட மனநிலை என்னவோ இருந்திருக்கும் ஸோ நான் அழுகிற ஒரு சோல்றே அதுதான் ஸோ என்ன என்னை வந்து சினிமாவில் வந்து ஜாலியான ஒரு பர்சன் நான் வாழ்க்கையை இருக்கிற ஒரு ஆள் நான் வந்து பாஸ்ட்டை பற்றி பேசும் உனக்கே தெரியும் நான் வந்து பாஸ்ட்டில் வாழ்றவனும் கிடையாது நாளைக்கு ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு மனக்கோட்டையில் வாழ்கிறவனும் கிடையாது நான் வந்து வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டுருக்குற ஒரு சொல்லும் அப்படி ஒரு கேரக்டருக்கு வந்து நான் ஃபாலன் அப்படின்னும் போது நான் அழுகிற இடம் ஒன்று வேணும் ஸோ அந்த இடமும் எனக்கு சரியில்லைன்னு போது ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட் அந்த டைமில் நான் குடித்தேன் ஏன்னா எனக்கு அழுகிறதுக்கு இடம் இல்லை அதாவது ஆக்சுவலாக குடித்தா வந்து அதை ஸ்கிப்பு தான் பண்ண முடியுமே தவிர அது சொல்யூஷன் கிடையாது பட் நானும் தூங்கணும் எனக்கு தூக்கமே கிடையாது எனக்கு தூங்கவே முடியாது ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று சாப்பிட்ட டைம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் குடித்தேன் நான் குடிச்சிட்டு அதுக்கு அதுக்குன்னு நான் அடிக்டெல்லாம் ஆகலை என்னை வந்து கொண்டு போய் ரீஆப் சென்டர்லாம் போடலை நான் உங்களை சேர்த்து பண்ணிட்டேன் சங்கிலாம் போட்டு கட்டிலாம் வச்சு எங்கே அப்படின்ட்டா மொட்டை தான் அடிச்சாங்க ஸோ ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு இங்கேயும் வந்து கரெக்டான சப்போர்ட் இல்லாத போது நான் வந்து அதுக்கு அடுத்தது யார் எனக்கு வந்து எனக்கு உயிர் கொடுத்து என்னை வந்து வாசமாக பார்த்துட்டு இருக்கேன் அம்மா அம்மக்கிட்ட தான் நான் போய் அலுவ முடியும் ஸோ அந்த டைமில் வந்து நான் கிட்ட தான் போய் போயிருந்தேன் ஸோ அப்போது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது எனக்கும் டிப்ரெஷன் இருந்தது என்னே நானே சூசைட் நான் நினச்சி நான் மூணாவது மாடியிலேருந்து உதிச்சது தான் என் உடம்புல இருக்கிற காயம் ஸோ யூ ஆக்சுவலி அட்டம்ப்டட் எஸ் ஸோ அப்படி உடம்பு ஃபுல்லாக நல்ல வேலை ஸோ இறைவன் ஏதோ ஒரு ஃபியூச்சர் பிளான் இது இந்த பிளானுக்காக தான் நான் அன்னைக்கு நீ காப்பாற்றுறேன்னு எனக்கு தெரியல சர்ச்சையில் மாட்டேன் ஏ சர்ச்சையில் இல்லை இப்போ நம்ம வாழப்புற வாழ்க்கைக்காக சொல்கிறேன் நான் ஸ்ட்ரீம்லேயே என் பாடி ஃபுல்லாகவே வந்து நான் ஐ வாஸ் ஃபாலிங் ஆன் இந்த காம்பவுண்ட் வால்லெல்லாம் கிளாஸ் எல்லாம் குத்தி வச்சுருப்பாங்கல்ல அந்த செவுத்து மேலே விழுந்து என் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டது அடிப்படும் போது எனக்கு இந்த ரெண்டு விரலுமே வந்து இன்னும் வரையும் வந்து என்னால் வந்து ஹாய் சொல்ல முடியாது நீங்கள் அதனால தான் ஹாய்னா பிடிக்காது அப்போ நான் எப்படி சாப்பிட்ருப்பேன் ஸோ உடம்பு ஃபுல்லாக என்னால் இப்படியும் படிக்க முடியாது எப்படி முடியுங்க உடம்பு ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு தையல் ஸோ அப்படி இருக்கிற என்னால் தூங்கக்கூட முடியாது என்னால் சாப்பிட முடியாது அப்போது உண்மையான ஒரு மனைவின்றவங்க வாட் எவர் மேபி வந்து அதாவது என்னோட கஷ்டத்தில் இல்லை அட்லீஸ்ட் நான் மரணத்தோட விளிம்பில் இருக்கும் போதாச்சும் வந்து பார்க்கணும்ல சரி அப்புறம் என்னாச்சு எதுனால பிரிஞ்சிங்க அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல நான் எங்கள் அம்மா நான் நான் போயிடுறேன்ப்பா நான் போயிடுறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது அவங்களுக்கு பின்னாடி என்ன இருந்ததுன்னே தெரியாது ஸோ என்கிட்ட வந்து நீ எனக்கு வேணான்ட்டாங்க நீ எனக்கு வேணான்னும் போது அப்புறமா வந்து நான் மன

நான் ஆனஸ்ட்டாக பாஸ் பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பின்னாடி அவர் வந்திருக்கிறாரு எங்கள் அம்மா அப்பா திரும்பி கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க இது வந்து பல பேருக்கு தெரியாத உண்மை கிட்டத்தட்ட ஆனஸ்ட்லி டு யூ ஒரு மோர் தென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் நாங்கள் திரும்பி திரும்பி ஒன்று சேர்ந்திருக்கோம் நடந்து வேறையாக இருந்துருக்கோம் திரும்பி பிரச்சனை வேறு மாதிரி இஸ் இட் இஸ் காட் அவுட் அ ஃபேன் ஸோ ஐ ஹேட் டு கம் பேக் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஐ டோன்ட் ஒன் டு கோ இன்டூ தட் இட்ஸ் நாட் நெசசரி பட் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி எதனால் அன்னைக்கு ஒரு நாள் பிரிஞ்சிங்க அதுக்கப்புறம் ஏழு வருஷம்ன்றது பெரிய கேப் இல்லை அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்ட்டு அந்த சீக்ரெட் ப்ரைவேட்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போவே இல்லை ஓகேவா நான் போகல ஏன்னா அவங்களும் ரெண்டு குழந்தைக்கு அம்மா பொம்பளை குள்ள இருக்குது அதனால் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பியாண்ட் தட் ஓகேவா நான் சத்தியமாக சொல்கிறதுக்கு வெக்கமே படுவேன் அதனால நான் சொல்லலை தட் ஹப் வேணாம் அது வேண்டாம் அதை கூட நான் ஜென்டல் நான் எடுத்துக்கிட்டு போனவன் தான் சாரி ஓகேவா அதையும் தாண்டி வந்து ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும் போது ஒருத்தன் மரணத்தோட விளிம்பில் இருக்கும் போது கூட வந்து எட்டி ஒரு பொம்பளை பொம்பளையா ஸோ ஏழு வருஷம் நீங்கள் பேசிக்கிட்டது கிடையாது நோ நோ நெவர் ஐ டாட் ஐ டாட் த்ரூ நான் வந்து கடைசி ஐ திங்க் ஷீ செட் என்ன நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் குழந்தை பிறந்தது பன்னெண்டில்

என்னடா ஆச்சு ஆச்சு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிற்பேன் ஸோ இப்போ வந்து ஒரு லீகலி மேரிடு ஒரு ஒய்ஃபாவே வந்து வந்து ஒரு பொம்பளையா கூட வந்து பார்க்காதவங்கள நான் எதுக்கு நான் வந்து திருப்பி ஏழு வருஷம் நீங்க பேசிக்கிட்டது கிடையாது கிடையாது ஸோ பேசினதெல்லாம் அவங்களும் எடுக்கவே இல்லை இல்லை அவங்க அட்லீஸ்ட் நானாச்சும் ரெண்டு மூணு வாசிட்டு போய் வாசல்ல அடுத்த வருஷம் பொறுத்தனால என் பொண்ணை பார்க்காம இருக்க முடியல நான் போய் வாசல்ல மை டாக்டர்னு சொல்லிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக நின்றுருக்கேன் என் என் பொண்ணை வந்து நான் வந்து ஆஃப்டர் மேபி ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் நான் கண்லேயே பார்த்தேன் ஷெட்டில் ஷோத குழந்தை கூட காட்டில காட்டல பையன் கூட கிடையாது ஆக்சுவலாக வந்து ஜான் கூட என்கிட்ட அப்போ வந்து காண்டாக்டே இல்லை சுத்தமாக காண்டாக்ட் இல்லை அதுக்கப்புறமா லிட்ரலி வென் ஜான் வாஸ் க்ரோன் ஸோ ஹீ ஹீரியலை ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஒன் ஃபாதர் ஃபோபியான்னு ஒன்னு இருக்குமா கண்டிப்பாக ஸோ நான்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் டெஃபினெட்டாக ஐ மிஸ்டேக் ஃபாதர் காம்ப்ளெக்ஸ் ஸோ ஃபாதர் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்னு இருக்கு ஸோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களை ரொம்ப பாதிக்கும் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அப்புறமா அவன் அவனுக்கு நான் வந்து அவங்ககிட்ட எப்படியாச்சும் பேசணும்னு சொல்லி ஐ கிவன் ஹிம் த மொபைல் ஒரு சிம் கார்டு போட்டு டே உங்ககிட்ட பேசணும்டா நான் சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொடுத்து உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்ன பிறகு ஆஃப்டர் தட் வாட் எவர் ஹீ நீட்ஸ் அவன் வந்து தங்கச்சி பேர் சொல்லி அப்பா டீனாக்கு இது பண்ணணும்ப்பா பண்ணிக்கோ ஐ யூஸ் அதே மாதிரி நான் வீட்டுக்கெல்லாம் போய்ப்பேன் இப்போ பார்க்கல ஜானை வந்து நான் ஒரு கோயில்கிட்ட நின்றுப்பேன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் இங்கே நிற்கிறேன்டா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவன் வருவான் அவன் வரும்போது எங்கடா பாப்பா கூப்பிட்டு வரலையா டீனா கூட்டு வரலையான்னு கேட்கும்போது இல்லை அவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லுவான் சரி திஸ் ஹேப்பன் ஓகேவா அது நான் இப்போ என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையான விஷயம் அப் டு டேட் ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலை ஆனிவர்சரி ப்ரோக்ராமுக்கு போகலை எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு கேட்டதெல்லாம் எப்போ நடந்தது அதெல்லாம் ரொம்ப கம்மி அனிவர்சரி ப்ரோக்ராமில் வந்து நான் இங்கேருந்து ஒருத்தரை வந்து அனுப்பிச்சு வீ ஏன்னா நான் போனால் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க அட்லீஸ்ட் அந்த புள்ள அங்கே பர்ஃபார்ம்ஸும் பண்ணட்டோன்றதுக்காக அவளோட சந்தோஷம் கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு உள்ளே இருந்து கேமராவில் ஷூட் பண்ணி ஐ வில் ஷோ யூ த வீடியோ உள்ள ஒருத்தர் வந்து எனக்காக அங்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நான் வாசல் நின்று அந்த பார்த்து நான் எழுது என்ன வேணுமோ அதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்டூ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் நல்ல அப்பா அது தெரியும்